முதலமைச்சராக ஸ்டாலினுடைய அந்த கருத்து என்பது அந்த வெட்டியும் ஒட்டியும் இது வந்து இந்த பேச்சு இருக்குது என்று சொன்னால் அப்போ அந்த குரல் உண்மையாகத்தானே நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு வந்து ஆளும் இந்த திமுக அரசை பொறுத்தவரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அது செந்தில் பாலாஜியை பொறுத்தவரையில் அவர் வாயை திறந்தார் இன்றைக்கி டாப் டு பாட்டம், அதாவது மேலேருந்து கீழே வரல, முதல்லேருந்து கடைசி வரல, எல்லோருமே மாட்டக்கூடிய ஒரு நிலைமை தான் நிச்சயமாக வரும். செந்தில் பாலாஜி என்ன பெரிய தியாகியாக இல்லை பெரிய வந்து ஹரிச்சந்திர குடும்பத்தை சார்ந்தவராக இன்றைக்கி ஒரு அந்த ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் அது உண்மை என்கின்ற வகையில் தான் வந்து அதற்கு தண்டனையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரும் இலாக்கா மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். மக்கள் யோசிக்கிறாங்க இன்றைக்கி இலாக்கா இல்லாததுக்கு எதுக்கு அமைச்சர் அவரை ஸ்டாலினுடைய பேச்சு ஒரு கண்ணியம் கிடையாது. ஒரு சாதாரண தெருப்போக்கர் போல் எங்களை தொட்டுப்பார், விடுவோமா, மோதிப்பார், இதெல்லாம் வந்து என்ன ஒரு சாதாரண வந்து ஒரு தெருவில் போகிறவங்க பேசுகிற பேச்சு இது. அந்த பேச்சு என்பது ஒரு பதட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு வந்து ஸ்டாலினுடைய பேச்சு இருக்குது. இந்த சும்மா வந்து பூச்சாண்டிக்கு இதெல்லாம் பயப்புற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கமே மாண்புமிகு இதயம் புரட்சி தலைவி அம்மாவுடைய நல்லாசியுடனும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் மாண்புமிகு சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க இன்றைய தினம் ஒருங்கிணைந்த சென்னை மாநகர் மற்றும் புறநகர் மாவட்ட கழகத்தின் சார்பில் சிறப்பான முறையிலும் எழுச்சியான முறையிலும் ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. இந்த விடியாத அரசு பொறுப்பேற்று 2 வருட காலத்தில் மக்கள் விரோத போக்குகள், ஜனநாயக விரோத போக்குகள், சட்டத்தின் அத்துமீறல்கள், ஒரு பொதுமக்களுக்கு ஒரு பாதுகாப்பில்லாத தன்மை, தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் நிறைவேற்றாத ஒரு சூழ்நிலை, விலைவாசி ஒரு பக்கம் உயர்ந்து போய் மக்கள் கஷ்டப்படுகிற நிலைமை, மின் கட்டண உயர்வு, பால் விலை உயர்வு, சொத்து வரி உயர்வு, வீட்டு வரி உயர்வு, இப்படி பல்வேறு வரி உயர்வுகளால் மக்கள் பாதிக்கப்படுகின்ற அந்த நிலையை ஒரு ஜனநாயக ரீதியிலே எடுத்து சொல்லி ஆக வேண்டும் என்ற வகையிலும், அது மட்டுமல்லாமல் இந்த விடியாத அரசு பொறுப்பேற்ற இந்த 2 ஆண்டு காலகட்டத்தில் ஆட்சியில் ஊழல் வெள்ளம் போல கரைபுரண்டு ஓடுகின்ற ஒரு நிலைமை, எங்கும் எதிலும் ஊழல் என்கின்ற அடிப்படையிலே ஒரு ஊழல் சாம்ராஜ்யம் தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்றது. எனவே இந்த ஆட்சியை பொறுத்தவரை மக்கள் எப்போது இந்த ஆட்சி தூக்கி எறியப்பட்டு மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் இதயம் புரட்சி தலைவர் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சி நம்முடைய அண்ணன் எடப்பாடியோட தலைமையிலே மலர வேண்டும் என்ற அந்த ஒரு எண்ணம் இன்றைக்கு மேலோங்கி இருக்கின்றது. காரணம், தேர்தல் காலத்திலே கொடுத்த வாக்குறுதிகள் ஒன்றை கூட இந்த அரசாங்கம் நிறைவேற்றவில்லை. அரசு ஊழியர்களும் சரி ஆசிரியர்களும் சரி இன்றைக்கு வீதிக்கு வந்து இன்றைக்கு போராடுகின்றார்கள். பெண்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உதவித்தொகை என்று சொல்லிவிட்டு அது செப்டம்பர் மாதத்தில் கொடுத்து பாராளுமன்ற தேர்தலுக்காக ஒரு பசப்பு வார்த்தை காட்டி அதோடு நிறுத்தி விடுகின்ற ஒரு சூழ்நிலை தான் நிச்சயமாக ஏற்படும். எனவே எங்குமே பார்த்தால் தமிழ்நாட்டிலே அவருடைய முதலமைச்சருடைய தந்தையாருடைய அந்த புகழ் பாடுகின்ற வகையிலே தான் இன்றைக்கு இந்த ஆட்சியினுடைய செயல்பாடு இருந்து கொண்டு ஊழலிலே கரைபடி ஊழலிலே வந்து கரையோடுகின்ற ஒரு வகையில் தான் இன்றைக்கு தமிழ்நாடு இருந்து கொண்டிருக்கின்றது. 30,000 கோடி ரூபாய் அளவிற்கு இன்றைக்கு வந்து ஒரு பெரும் ஒரு தொகை நாங்கள் சொல்லவில்லை, இன்றைக்கு பிடிஆர் அதாவது அவருடைய இலாக்கா மாற்றப்பட்டதிலிருந்தே அந்த ஒரு டெலிஃபோன் கான்வர்சேஷன் அது உண்மை என்கின்ற வகையில் தான் வந்து அதற்கு தண்டனையாக திரு மு க ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சரும் இலாக்கா மாற்றத்தை செய்திருக்கிறார்கள். அந்த இலாக்கா மாற்றத்தை செய்து அந்த ஊழலினுடைய அந்த பேச்சு என்பது 30,000 கோடி ரூபாய் அதாவது வந்து சபரீசனும் அதே போன்று அவருடைய குடும்பத்தினரும் வந்து எங்கே பதுக்கி வைப்பதற்கு என்று தெரியாமல் இருக்கலான்ற அந்த கருத்துடைய சாராம்சம். எனவே இதை வந்து ஒரு அரசு மறுத்தாலும் கூட ஆனால் முதலமைச்சராக ஸ்டாலினுடைய அந்த கருத்து என்பது அந்த வெட்டியும் ஒட்டியும் இது வந்து இந்த பேச்சு இருக்குது என்று சொன்னால் அப்போ அந்த குரல் உண்மையாகத்தானே நிச்சயமாக நாம் எடுத்துக்கொள்ள முடியும். எனவே அந்த வகையில் இன்றைக்கு வந்து ஒரு மக்களை ஏமாற்றுகின்ற ஒரு விஷயமாகத்தான் இன்றைக்கு வந்து ஆளும் இந்த திமுக அரசை பொறுத்தவரையில் இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதுவும் வந்து ஒரு குறிப்பாக இந்த ஊழலுக்காகவே ஒரு அறை போட்டு ரூம் போட்டு
சிந்தித்து காலையில இருந்து இரவு தூங்கு வரை எதில ஊழல் பண்ணலாம் எப்படி பண்ணலாம் எங்கெங்க பண்ணலாம் சொல்லிட்டு அதுல கை தேர்ந்தவராக இருக்கின்ற திரு செந்தில் பாலாஜி அவரை போய் இப்போது இலாக்கால அமைச்சர் இலாக்கா இல்லாத அமைச்சர்னா யாருடைய வரிப்பணம் வந்து வேஸ்ட் ஆகுது மக்களுடைய வரிப்பணம் தானே இன்னைக்கு வேஸ்ட் ஆகுது இன்னைக்கு இலாக்கா இல்லாததுக்கு எதுக்கு அமைச்சர் மக்கள் யோசிக்கிறாங்க இன்னைக்கு இலாக்கா இல்லாததுக்கு எதுக்கு அமைச்சர் அவரை டிராப் பண்ணிட்டு போகிறது தானே ஆனால் இன்றைக்கு வந்து அவர் இலாக்கா இல்லாத அமைச்சராக இன்றைக்கி வந்து ஒரு மருத்துவமனையில் இன்றைக்கி ஃபைவ் ஸ்டார் ஹோட்டலில் போல் இன்றைக்கி வந்து ஒரு சொகுசாக இருந்து கொண்டு இன்றைக்கி வந்து எல்லோருமே இன்றைக்கி சந்திக்கிறதா அவர் உறவினர் சந்திக்கிறாங்க இப்போ டாக்டர் மருத்துவர் ஆனால் ஒரு கஸ்டடியில் இருக்கிறவங்கள பல பேரும் இன்றைக்கு சந்திக்கின்ற ஒரு சந்தேகங்கள் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டு மக்கள் மத்தியில் இன்றைக்கி எழுப்பப்படுகின்றது எனவே அந்த வகையில் இன்றைக்கி என்ஃபோர்ஸ்மெண்ட் இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்கு இன்றைக்கி அந்த என்ஃபோர்ஸ்மெண்ட் உச்சநீதிமன்றத்துக்கு போயிருக்க நிலையில் இன்றைக்கி தெரியும் இன்றைக்கி அதனால் செந்தில் பாலாஜியை பொறுத்தவரில் அவர் வாயை திறந்தார் இன்றைக்கி டாப் டு பாட்டம் அதாவது மேலேருந்து கீழே வரல முதல்லேருந்து கடைசி வரல எல்லோருமே மாட்டக்கூடிய ஒரு நிலைமை தான் நிச்சயமாக வரும் அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அந்த 30,000 கோடி விவகாரம் அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி டாஸ்மாக் விவகாரம் அதே போல் இன்றைக்கி வந்து திசை திருப்புகிற வேலை இன்றைக்கி செந்தில் பாலாஜி என்ன பெரிய தியாகியா இல்லை பெரிய வந்து ஹரிச்சந்திர குடும்பத்தை சார்ந்தவரா இன்றைக்கி ஒரு சீட்டிங் ஃப்ராடு பண்ண ஒருத்தர் இதை வந்து அன்னைக்கு வந்து ஸ்டாலின் அன்னைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது சொன்னார இன்றைக்கி ஊடகங்களில் வர்றத வெக்கமாக இல்லை அன்றைக்கி என்ன சொன்னீங்க நாங்கள் வந்தால் கண்டிப்பாக வந்து செந்தில் பாலாஜி மேலே நடவடிக்கை எடுப்புன்னு சொன்னாரா இல்லையா ஆனால் அப்படி வந்து சொல்லிவிட்டு இன்றைக்கி வந்து என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கை எடுக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட் நடவடிக்கை எடுக்குது தான் இன்றைக்கி இருந்தால் கட்சியினுடைய தூண்டுதலில் நடவடிக்கை எடுக்குது என்ஃபோர்ஸ்மெண்ட்ன்றது ஒரு ஈடின்றது ஒரு அட்டானமஸ் பாடி அது உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருக்கு அதாவது வந்து 2 மாதத்துக்குள்ளே திரு செந்தில் பாலாஜி மீதான அந்த வழக்கை விசாரித்து முடிக்கணும் அப்படி முடிக்கலைன்னா ஒரு சிறப்பு புலனாய்வு குழு போட்டு நாங்களே வந்து அதை கையில் எடுத்துக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் சொன்னது வந்து உச்சநீதிமன்றம் இன்றைக்கி வந்து செந்தில் பாலாஜியுடைய தம்பி அசோக் இன்றைக்கி தலைமறைவு அப்போ குற்ற செயல்லாம் ஏன் தலைமறைவாக இருக்கணும் இன்றைக்கி அந்த அளவுக்கு இன்றைக்கி வந்து சட்டத்தின் பிடியில் இன்றைக்கி அமலாக்கத்துறையின் பிடியில் இன்றைக்கி இருக்கும்போது இன்றைக்கி ஒருத்தர் மட்டும் இல்லை இன்றைக்கி தொடர்ச்சியாக வந்து இன்றைக்கி பத்திரிகையில் சொல்கிறோம் இன்றைக்கி பொன்முடி அவரும் வந்து இன்றைக்கி அமலாக்கத்துறை பிடியில் வருவதாக சொல்கிறாங்க அதே போல் வந்து கே கே சார் அதே போல் பல அமைச்சர்கள் வந்து மேலே வந்து கீழே வரல நான் சொன்னது போல் இன்றைக்கி வந்து சட்டத்தின் பிடியில் கண்டிப்பாக மாட்டுவாங்க அதாவது உப்பை தின்றவன் தண்ணி குடிப்பது போல் தப்பு செய்தவர்கள் அனுப்பினே கோட்டையை விட்டு கம்பி எண்ணுகின்ற ஒரு நிலைமை விரைவிலேயே நிச்சயமாக உருவாகும் எனவே அப்படிப்பட்ட வந்து மக்கள் பணத்தை வீணடித்து விரயமடித்து மக்கள் பணத்தை கொள்ளையடித்தவர்கள் அவர்கள் வந்து மக்களுக்கு வந்து பதில் மக்கள் முன்னிலையில் நாங்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்ற வகையில் தான் இந்த ஜனநாயகத்திலான ஆர்ப்பாட்டம் நடக்குது ஒரு ஸ்டாலின் முகத்தில் எந்த அளவுக்கு பதற்றம் தெரியுதுன்னு சொல்கிறதுக்கு ஒரு நல்ல உதாரணம் நீங்கள் பாருங்கள் ஸ்டாலினுடைய பேச்சில் ஏதாவது ஒரு கண்ணியம் இருக்கா ஸ்டாலினுடைய பேச்சில் ஒரு கண்ணியம் கிடையாது ஒரு சாதாரண தெருப்போக்கர் போல் எங்களை தொட்டுப்பார் விடுவோமா மோதிப்பார் இதெல்லாம் வந்து என்ன ஒரு சாதாரண வந்து ஒரு தெருவில் போடுறவங்க பேசுகிற பேச்சு இது ஒரு முதலமைச்சர் பேசுகிற பேச்சாது ஆனால் இப்படி வந்து ஒரு பண்பு இல்லாமல் ஜனநாயகம் இல்லாமல் இன்றைக்கி வந்து பார்த்தா அப்போ அந்த அளவுக்கு பதட்டம் அந்த பேச்சு என்பதே ஒரு பதட்டத்தினுடைய வெளிப்பாடாகத்தான் இன்றைக்கு வந்து ஸ்டாலினுடைய பேச்சு இருக்குது எனவே அந்த ஒரு அடிப்படையில் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இதெல்லாம் யார் சொல்லுவாங்கன்னா இன்றைக்கி அந்த இதில் ஜல்லிக்கட்டில் அவங்க கமெண்டேட்டர் இருப்பாங்க அவங்க தான் இந்த மாதிரி வந்து அப்பப்போ கமெண்ட் பண்ணுவாங்க விடாத புடி அடி உத குத்து விட்டுப்பா தொட்டுப்பா இப்படின்வாங்க அந்த மாதிரி தான் இந்த மாதிரி பார்த்தோன்னா இந்த வந்து இந்த சால் சாப்புக்கு இந்த சும்மா வந்து பூச்சாண்டிக்கு இதெல்லாம் பயப்புற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கமே கிடையாது அந்த வகையில் எல்லாத்தையுமே வந்து பார்த்த இயக்கம் அதனால் அப்படி வந்து இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து ஒரு பயத்தினுடைய உச்சியில் பயத்தினுடைய வெளிப்பாடில் ஒரு விரக்தியுடைய விளிம்பில் தான் சீக்கிரம் எல்லாம் இவங்கெல்லாம் ஜெயிலுக்கு போகிற ஒரு சூழ்நிலை வருன்ற அந்த ஒரு பயம் இன்றைக்கி அவங்க கண்ணில் நல்லாவே தெரியுது எனவே வகையாக மாட்டிக்கினாங்க இல்லைங்க இப்போது நாங்கள் தான் ஏற்கனவே எங்கள் பேச்சிலே சொன்னோம் வழக்குகளுக்காக அஞ்சுகின்ற இயக்கம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக இயக்கம் கிடையாது
எத்தனை வழக்குகள் வேணால் போட்டுங்க, எத்தனை வழக்குகள்னாலும் போட்டுங்க, அதை பற்றி பயப்படையே கிடல. மடியில் கணாலும் வழியில் பயப்பட போகிறாங்க. ஆனால் இன்றைக்கி திமுக மடியில் கணம் இருக்குது. அதான் இப்போ வந்து இருண்டவன் கண்ணுக்கு மிரண்டதெல்லாம் பெய்ன்ற மாதிரி காலையில் இருந்தவன இன்கம் டேக்ஸ் வந்துச்சா, என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்துச்சா, சிபிஐ வந்துச்சா, இப்போ இன்னொன்றும் இருக்குது. அதாவது வந்து வருமானம் அது கம்பெனி ஆக்டில் வந்து ஒரு இது இருக்குது, அதாவது வந்து ஒரு 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 பிரிவு, அந்த பிரிவை விசாரிக்க போதும், அந்த பிரிவை விசாரிப்போம். அப்படி வந்து இன்றைக்கி இருண்டு இன்றைக்கி அரண்டவ மாதிரி இன்றைக்கி இருக்கிறாங்க. நாங்கள் எந்த வழக்குக்கும் மிரள மாட்டோம், எந்த வழக்குக்கும் பயிட மாட்டோம். எத்தனை வழக்கு வேணால் போடுங்க, அதெல்லாம் நாங்கள் நீதிமன்றத்தை எதிர்கொள்வோம். நாங்கள் இல்லை, இப்போது ரெண்டு கருத்தை சொல்லியிருக்காரு திரு ராஜ்நாத் சிங். பொதுவாக வந்து ஒரு மத்திய அமைச்சர் வராரு, வந்தார்னா அவர் ஒரு நல்ல விஷயம் ஒன்று சொல்லியிருக்கார், அது நல்ல விஷயத்தை நம்ம ஏற்றுக்கணும். என்ன விஷயம்னா, திமுக ஊழல் கட்சி, எனவே அந்த ஊழல் கட்சி கொடுத்து நாங்கள் வந்து கண்டிப்பாக நடவடிக்கை எடுப்பேன், அது ஒரு நல்ல விஷயம். அதில் சீக்கிரம் எடுங்க, எல்லாரையும் உள்ளே தள்ளுங்க. அதான் இன்றைக்கி தமிழ்நாடு எதிர்பார்க்குது. அப்போ தான் தமிழ்நாடுக்கு தீபாவளி கொண்டாடின மாதிரி ஒரு மக்களுக்கு மகிழ்ச்சி இருக்கும். அதில் எங்களுக்கு மாறுபட்ட கருத்தில். ஆனால் அதே நேரத்தில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இங்கே தமிழ்நாட்டை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான தான் கூட்டணி. மீண்டும் நம்முடைய பொன்மனச்செம்மல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆச்சு, நம்முடைய புரட்சி தலைவர் அம்மாவுடைய ஆச்சு, அதன் எடப்பாடி தலைமையில் மலரும், இதுதான் நடக்கும். ஆனால் அவங்க கட்சி வளர்க்குறதுக்கு அவங்க 1000 கருத்து சொல்லுவாங்க, அது குறித்து வந்து நாம் வந்து கருத்து சொல்ல முடியாது. ஆனால் எங்களுடைய கருத்து என்பது, தமிழ்நாட்டில் வந்து சட்டமன்ற தேர்தலாக இருந்தாலும் சரி, நாடாளுமன்ற தேர்தலாலும் சரி, அதிமுக தலைமையில்தான் கூட்டணி. அதிமுக ஒதுக்குற இடம்தான், இத்தனை இடங்கள்லாம் அதிமுக தான் ஒதுக்கும், வேறு யாரும் எங்களுக்கு ஒதுக்க முடியாது. நாங்கள் தான் இடத்த ஒதுக்குற அந்த அத்தாரிட்டியில் இருக்கோம். ஓகே, யார் அதுதாங்க. இப்போ நான் தான் சொல்கிறேன்ல, இப்போ வந்து வரிசையாக ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ ஃபஸ்ட்டு வந்து இப்போ வந்து யார், அனில் பாலாஜி என்கின்ற அமாவாசை பாலாஜி, 10 ரூபா பாலாஜி, அப்புறம் வந்து இந்த பாலாஜி வந்து இப்போ மாட்டியிருக்கார். இப்போது அவர் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாய் திறக்க ஆரம்பிச்சுருவார் எப்படி வேணா, என்ஃபோர்ஸ்மெண்ட் வந்து கவனிக்கிறதுல கவனிச்சிருவாங்க. அப்படி திறக்கும்போது 75% மாட்டுவாங்க, அதில் 70% வந்து கேபினெட்டில் இருக்கும், கண்டிப்பாக ஜெயிலுக்கு போகிற நிலைமை வரும். அது வந்து ஸ்டாப்பில் இருக்கிறவங்க கூட போக வேண்டிய நிலைமை வரும். அந்த பதட்டம் தான் வந்து அந்த வீடியோவில் அந்த வெளிப்படையை நிச்சயமாக தெரியுது. அவர் அப்படியே கையெல்லாம் நடுங்குது பேசும்போது, வேர்த்து கொட்டுது, பார்த்தீங்களா அந்த காட்சியை? அந்த மாதிரி வந்து எங்கேருந்து தான் தெரியும், இப்போ காவிரியில் வந்து தண்ணி வருது, அதுக்கு மேலே பார்த்தா இவர் பேசும்போது வேர்த்து கொட்டு கொட்டுன்னு கொட்டுது. அப்போ என்ன பயத்தோட வெளிப்பாடு தானே? அதெல்லாம் நீங்கள் சொல்கிற மாதிரி பொன்முடி, KKSR, சிவசங்கர் இவங்க எல்லாம் பார்த்தா உப்பு தின்னவங்க, கண்டிப்பாக தண்ணி குடிச்சு தான் ஆகணும். இல்லை, இப்போ மக்கள் பிரச்சனைகளுக்கு நாங்கள் எடுத்து போராடுறோம். இன்றைக்கி கூட பார்த்திங்கன்னா இப்போ செந்தில் பாலாஜியை நீக்கணும், ஏன்னா வந்து ஊழல் பேர்வழி, அது ஒரு 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 இலக்க இல்லாத அமைச்சராக